ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பாவக்கச்சேரி நட போகிறோம். இந்த சாக்லேட் டப்பாவில் தான் நட போகிறோம். இது சாக்லேட் டப்பா, இது நல்லா பெயிண்ட் அடித்து அழகு பண்ணியிருக்கேன். வெறும் டப்பா அப்படின்னு நட்டால் நல்லாயிருக்காது பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இப்போ வந்து ஃபுல்ல அடியில் வந்து மண்ணு போட்டிருக்கேன், இதில் கொஞ்சம் வேப்பலை போட்டிருக்கேன். அடுத்தது வந்து இந்த காய்கறியெல்லாம் போட்டு ஒரு மாதம் கழிச்ச மண்ணு தான் இது. இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா திருப்பி நம்ம ரொம்ப காய் போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டுக்கினா போதும். இப்போ வந்து இப்போ காய்கறி எல்லாம் போட்டு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி காய்கறி இல்லைன்னாக்கா செடியெல்லாம் சூப்பராக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அப்பப்போ சொல்லினே இருக்கேன். இந்த காய்கறி கடையில் வந்து நீங்கள் கேட்டால் பழைய காய்கறியெல்லாம் தூக்கி போடுற காய்கறியெல்லாம் தருவாங்க, அங்கே தான் நான் போய் கேட்டு வாங்கிட்டு வந்து எருவுக்கு ரெடி பண்ணிப்பேன். இந்த மாதிரி நீங்கள் கூட காய்கறி கடையில் பழைய சுற்றுக்கு போடுற காயெல்லாம் இருக்கும், அது கேட்டால் தருவாங்க, எருவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கலந்து கூட நம்ம வச்சுக்கலாம், நல்லா வரும். இது வந்து பாவக்கச்சேரி. சின்ன சாக்லேட் டப்பாவில் நட்டு பார்ப்போம் எவ்வளோ காய் வருது அப்படின்ட்டு நான் செக் பண்ணலான்ட்டு தான் இந்த மாதிரி செய்கிறேன். பெருசாக வச்சு இடம் இல்லாதவங்களாம் சின்ன சின்ன டப்பாவில் கூட அழகாக வளர்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி பச்சை காய்கறி எல்லாம் போட்டால் சரியாக வரலன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் இந்த மாதிரி தான் செய்கிறேன். ஆனால் நல்லா தான் இருக்குது செடியெல்லாம். நான் உங்களுக்கு செம்பருத்தி ரோஜாலாம் அந்த மாதிரி தான் நான் நட்டு வச்சுருக்கேன் கூட சில செடிங்களில், நல்லா தான் இருக்குது. ஆனால் தனித்தனியாக ஜூஸு வர காய்கறியெல்லாம் போட்டால் தான் அந்த மாதிரி ஆகும். தண்ணியோடு வர மாதிரி காயெல்லாம் போடக்கூடாது. இப்போ தர்பீஸ் பழம் தோல் போட்டிங்கன்னா அதுலேருந்து நீர் தண்ணி வர மாதிரியெல்லாம் போடாமல் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆறின பேர் போடணும். இந்த மாதிரி தான் பாவக்காய் செடி நட்டோம். இது வந்து வாழைப்பழம் வந்து ரெண்டு மூணு வாழைப்பழம் போட்டு தண்ணி ஊற்றி இன்னைக்கே செஞ்சது தான் பழசு இல்லை இது. அப்பத்துக்கு தோல் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி அந்த இது திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு வச்ச தண்ணி இது. இந்த தண்ணி செடி ஊற்றலாம். எல்லா செடிக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஊற்றலாம். இந்த செம்பருத்தி கூட பாருங்கள், காய்கறியில் தான் நட்டுது. ஏற்கனவே அடிக்கடி உங்களுக்கு காமிப்பேன் இந்த செம்பருத்தி. இது பாருங்கள் எவ்வளோ துளிர் காய்கறியில் நட்ட செடி. அதனால் நம்ம இந்த மாதிரி நட்டு பார்ப்போம். சரி, இப்போ வந்து இதுக்கு ஸ்டிக்கு கொடுத்து நிற்க வைக்கணும். இன்றைக்கி வீடியோ இவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.